கைகையை பார்த்து கேட்டான். அப்பா எங்கம்மா முதல் கேள்வி, அண்ணன் எங்கம்மா ரெண்டாவது கேள்வி. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. உங்கள் அப்பா இருக்கார்ல தசரதன், ரெண்டு வரம் கொடுத்தாரு. அந்த வரத்தில் ஒன்று அரசராக்கிறதுக்கு பயன்படுத்திட்டேன், இன்னொன்றில் உங்கள் அண்ணனை காட்டுக்கு அனுப்பிட்டேன். இந்த சின்ன விஷயத்துக்காக உங்கள் அப்பா செத்து போயிட்டாரியா? இது ஒரு பாட்டுங்க, எப்படி பாட்டு கொடுங்க. இந்த இது சின்ன விஷயமா, பட்டங்கட்ட வந்த ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டு அதனால் அவர் இறந்து போனதுன்னு சொல்லாமல் எப்படி சொல்கிறா? வாக்கினால் வரந்தர கண்டு மைந்தனை வனத்திடை போக்கினேன். வாக்கினால் யார் அவன் சொன்னான், எழுதி கொடுக்கல, அவன் முந்தி சொன்னான். எப்போ கொடுத்தான் தெரியுமா வாக்கு? போர் நடந்த போது அந்த கடையாணி கலந்துக்கிடுச்சு. ரதம் ஓட்டினவன் யார் தெரியுமா? நீங்கள்லாம் பெண்கள் கார் ஓட்டுறீங்கன்னா, அன்றைக்கி தேர் ஓட்டியிருக்காங்க. ருக்மணி ஓட்டினா யாருக்கு? கண்ணபெருமானுக்கு. தசரதனுக்கு கை ஓட்டினவன் கை கை. படார் என்ன பண்ணாதுறீங்களா? இந்த பெருவரில் கட்ட வரலை கொடுத்தாங்க. எதில்? அந்த கடையாணிக்கு பதிலாக கட்ட வரலை கொடுத்துட்டு குதிரையை ஓட்டுறான் அவர் கையில். அப்போ தான் அவன் ஜெயிச்சு வந்தான். அதனால தான் கேட்டான், உனக்கு ரெண்டு வரம் தரேன், என்ன வேணும்னு கேட்டான். அவன் அப்போ வாங்கிக்கல, சமயம் வர்றப்போ வாங்கிக்கிறேன்ட்டான். அதைத்தான் சொல்கிறான், வாக்கினால் வரந்தர கண்டு மைந்தனை வனத்திடை போக்கினேன். போக்கி பார் உனக்கு ஆக்கினேன். பார்னா என்ன? பார்னா தப்பா நினச்சிப்பாங்க. பார் உனக்கு ஆக்கினேன் நாடு. அன்னது பொருட்களாமையால் இந்த சின்ன விஷயத்துக்காக நீக்கினான் அரசு நேமி வேந்தி என்றான். இந்த சின்ன விஷயத்துக்கு உங்கள் அப்பன் செத்து போயிட்டான்னா என்ன அர்த்தம்? பரதனுக்கு வந்துச்சு பாருங்க கோபம், நீ எனக்கு தாய் இல்லை பேயின்னு ஆரம்பித்தான். அதோட போய் கோசலையை பார்த்தான், யார ராமனுடைய அம்மாவை. அந்த அம்மா ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, ராமன் காட்டுக்கு போனதில் உங்கள் அம்மாவுக்கு பங்கு இருக்க மாதிரி உனக்கு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டோடனே தட்டால்னு விழுந்தானான். விழுந்து ஒரு 10-11 பாட்டு கம்பராமாயண பாட்டு பரதன் புலம்பல் பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் காட்டுக்கு போன விஷயம் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்னென்ன பாவத்துக்கு போவேன்னு ஒரு 11 பாட்டில் அடிப்பாருங்க. இது முதல் 11 கவிகள் குலகம் அப்படிம்பாங்க. குலகம்னு என்ன தெரியுங்களா? ஒரே செய்தியே சொல்கிறதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஒரே செய்தியை சொல்கிறது, செய்தி துளிகள் அதெல்லாம் கிடையாது, பல்சுவை செய்திகள் இல்லை, ஒரே செய்தி. இது முதல் 11 கவிகள் குலகம். குலகம் பலபாட்டு ஒரு மொழி இலக்கணம். குலகம் பலபாட்டுக்கு ஒரே மொழியில் சொல்கிறது. சொல்லிக்கிட்டே வந்து இத்தனை பாவத்துக்கு நான் போவேம்மா. இதில் வாரியார் சாமி ஒரே கேட்டிங்கன்னா அவர் சொல்லிக்கிட்டே வருவாருங்க. இந்த 11 பாட்டில் வரக்கூடிய பாவத்தை சொல்லிக்கிட்டே வர்றப்ப ராமன்னா காட்டுக்கு போன செய்தி மொத்தம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி போவேன் இப்படி போவேன் சொல்லிட்டு ஒரு 10 இவர் சேர்த்து சொல்லுவாருங்க. பாலில் தண்ணி ஊற்றி இருத்தவேன், என்ன சேதத்துக்கு போவேனா அந்த இதுக்கு போவேன். கோயிலில் பொங்கல் வாங்கி தின்னுட்டு தூள் தவிரேன், என்ன பாவத்துக்கு போனா அந்த பாவத்துக்கு போவேன். இன்றைக்கி என்னென்ன சொல்கிறோமோ இன்னிப்பட்டமாக சேர்த்துக்கலாம். மிஸ்டு கால் கொடுத்துட்டு வச்சிடறாங்களா, அவங்க என்ன பாவத்துக்கு போகணும் அதுக்கு நான் போவேன், அது எல்லாமே சேர்த்துக்கலாம். காலங்காலத்துக்கு சேர்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் பாருங்க, வைத்ததொருகள் வி மனப்பழக்கம்னு சொன்னால் பாட்டு மனப்பாடம் இருந்தால் தானங்க பேச முடியும். எவ்வளவு முதல் மார்க் வாங்கக்கூடிய சில பேர் பேச தெரியாத காரணத்தினால வேலை இழந்திருக்காங்கல்ல. பேச்சு ஆற்றல் ரொம்ப முக்கியம். ஆனால் பேச்சு என்பது ஒரு கலை. எப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்க. எனக்கு ஒரு வாத்தியார் பாடம் நடத்துவார். அவர் பாடத்தை அவருடைய வகுப்பை யாருமே கட் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க. அவ்வளவு அருமையாக நடத்துவார். சிங்கம் வகுப்பறையில் அவரை ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் என்ன பண்ணாங்க, இன்றைக்கி இவர் வரல, நீங்கள் நன்றி உரை சொல்லுங்கன்ட்டாங்க. நான் அன்றைக்கி தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயம், பாடம் நடத்துவது வேறு மேடையில் பேசுவது வேறு என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? மேடைக்கு வர்ற போது அவருக்கு பிபி வந்து விழுந்துருவாரோன்னு நினச்சேன் நான். வேர்த்து விறுவிறுத்து நான் வந்து உங்களிடத்துலேயே வந்து ஏன் வந்து எதற்காக வந்து சொல்லி பதறி அப்புறம் எல்லோரும் கையை பிடிச்சி அவர் கூட்டிகிட்டு போனாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? இப்போ இந்த இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நடுக்கம் வெளியே தெரியாமல் இருக்கட்டாங்க. சில பேர் இதை பிடிச்சி ஆடாடுன்னு ஆடிடுவாங்க. ஆமாம், நான் பிடிச்சிக்கிறேன் நீங்கள் சரியா. சிங்கப்பூருக்கு போயிருந்தோம், வீட்டிலையும் துணைவியார் வந்திருந்தாங்க.
அப்போ என் கூட வந்த ஒருத்தர் அவருக்கு என்ன வழக்கம்னு கேட்டிங்கன்னா, மேடல் இப்படி இப்படி படுத்துக்கிட்டு தான் பேசுவார். இந்த மாதிரி 20,000 பேர் கொண்ட அரங்கம், அவரை இப்போ இப்போ பட்டிமன்றத்தை கூட்டு போயிருக்கேன் நான். வழக்கப்படி என்ன பண்ணிட்டார், அப்படி படுத்தார், அதில் கீழே வீல் வச்சுருந்துருக்காங்க, அது மொசாய்க் தர, அது போயிட்டு போயிட்டு வருது, இவரும் கூட போய் போயிட்டு வர்றாரு, கீழே கைதட்டு பின்றாங்க, மொபைல் பட்டிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் உட்காந்து வாசுவாங்க, அப்புறம் நின்று வாசிச்சாங்க, இப்போ நடந்து வாசிக்கிட்டுக்காக அனை மண்மே வீட்டுக்கு வந்து வாசிப்பாருன்னு நினைக்கிறேன். செய்திகள் வாசிப்பது உங்கள் வீட்டு வாசலில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு அனுபவம், முந்தி நான் ஜெயா டிவியில் காலையில் 8:20 டெய்லி பேசுவேன், இன்றைய சிந்தனைன்னு பேசுவேன். அது கூட ஒருத்தர் பார்த்து என்னை கை கொடுத்தாரு, நீங்கள் தானே ஜெயா டிவியில் ஜோசியம் சொல்கிறவர் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் அவர் எட்டேம் காலுக்கு வருவார், நான் எத்தனைக்கு சிந்திக்க சில நிமிடங்கள்னு பேசுவேன், ரெண்டு ஒன்று தானே அப்படின்னாரு. அது கூட பரவாயில்லைங்க, நான் ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தப்ப ஒருத்தர் என்கிட்ட வந்து முடிவே கட்டிட்டாரு, என்னை பார்த்து என்ன கையை நீட்டார், எப்படி இருக்கு, சிம்பிளாக சொன்னேன், அப்படியே தான் இருக்கு, எப்படி ஆகும், அவ்வளோதான் செஞ்சேன், கண் கலங்கிட்டேன். பத்திகளை அதை வர பாருங்க, சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஒரு 500 வாங்கியிருந்தா வாங்கிட்டலாம், வாங்கி இன்னொரு 5-6 மோதிரத்தை போட்டுட்டு நான் பாட்டுக்கேன். அப்போ அந்த 8:20 டெய்லி பேசணும்னா இல்லையா, ஒரு நாள் சென்னைக்கு வந்துருந்து ஒரு நண்பரை பார்க்க போட பிரசவாகத்தில், அந்த தெருக்குள்ளே போயிட்டு வீடு தெரியல, சரி யார் வீட்டில் இப்போ பெல் அடிச்சு கேட்போம்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறேன், பெரிய கண்ணாடி டோர், வாசலில் காலிங் பெல், உள்ளே ஒரு அம்மா லேண்ட்லைனில் பேசிகிட்டு இருந்தாங்க, அப்போ எல்லாம் செல்லு வரல, வந்துச்சே அவங்க ஆங்கில இடமத்தில், நான் சொல்கிறது ஒரு 20 முதல்ல, நான் போய் பெல் அடித்த உடனே அந்த அம்மா என்னை நிமிந்து பார்த்துருச்சு, ஃபோன் பேசிகிட்டு இருந்தது அப்படின்ச்சு, வரேன்னு அர்த்தம். அப்போ மணி காலையில் 8:30, கதவை திறந்தோடனே அந்த அம்மா கேட்ட முதல் கேள்வி, இப்போ வீடு வீடாக வந்து சொல்கிறீங்களாக்கும் அப்படின்ச்சு. எது இந்த இன்றைய சிந்தனை இருக்குல்ல, அதை வீடு வீடாக வந்து சொல்கிறேன்னா, 8:30 இந்த அம்மா வீட்டுக்கு இந்த இப்போ ஒரு படத்தில் வரும்ல, 4:30 இருந்துச்சு வீடு வீடாக பால் போடுவீங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்கும்ல, என்ன படம் டாக்டரா சரியாக சொல்கிறதா, ஆமாம், ஏன்னா திருவாசிரமத்தில் சரியாக சொன்னால் பத்தாது இதையும் சொல்லணும். இப்போ நான் அந்த பாட்டை பிடிச்சிடுறேன், நம்ம நேரம் அதே பாட்டில் நிற்கக்கூடாது. அப்போ வைத்ததோர் கேள்வி மனப்பழக்கம்னா, பேச்சாளர்களுக்கு முதல் இது என்னான்னு கேட்டால், நான் நூல் பல கல்னு கொடுத்துருந்தோடைய நோக்கமே என்னான்னு கேட்டீங்கன்னா, நிறைய படிக்கணுங்க, கண்டது கற்க பண்டிதன் ஆவான், என்ன கிடைக்குதோ அவ்வளோவும் படிக்கணும். இப்போ நம்ம நமக்கு சில நேரங்களில் தடையாக இருக்கிற மாதிரி இருக்குது, காட்சி ஊடகத்தில் நானே கூட சில நேரங்களில் புத்தகம் படிக்கிறதுக்கு பதிலாக உட்கார்ந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது ஆனால் கொஞ்ச நேரம் தான் பார்ப்பேன், அப்புறம் திருப்பி வந்துடுவேன், ஏன்னா திருப்பி அதே தான் வரும், அதனால் புத்தகம் படிக்கிற போது அதனுடைய மாற்றம் தெரியும். அப்போ 4 விஷயத்தை பழகுனா வந்துடும், 1 சித்திரம், 2 செந்தமிழ், 3வது வந்து மனப்பாடம், 4வது என்னன்னு கேட்டால் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் தாங்க. நடைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கம்னு அர்த்தம், நடைனா நீங்கள் வாட்டு காலையில் வாக்கிங் போகிறதுன்னு நினச்சிடாங்க, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன ஆதாரம்னா, அதுக்கு ஒரு மேற்கோள் காட்டணும் எங்கேருந்தாவது, எப்படி மேற்கோள் காட்டணும் அப்படின்னா, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, புறநானூற்றில் ஒரு பாட்டு இருக்கு, ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, இந்த இடத்துல கடன்னா கடமைன்னு அர்த்தம், ஏன்னா வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு, ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னு, அதை போய் எழுந்திரிச்சு ஊரை சுற்றி எங்கள் அப்பனு கடனே அப்படின்னு இருக்கான், கடன்னா அது அர்த்தம் இல்லை, கடமைன்னு அர்த்தம். அப்போ நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனை, அந்த இதில் வருது, அந்த நடைங்கிறது ஒழுக்கம்னு அர்த்தம். இந்த 4 பழகுனா வந்துருமான், 3 பாரம்பரியமாக வரணுமா, ஹெரிடிட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய உடம்புல ஜீன்ஸில் வரணுமா, தாத்தா பாட்டி அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தர்ந்து ஒரு நல்ல விஷயம் நமக்கு வரணுமா, நோய் தான் வரும்னு நினைக்காதீங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல, சொத்து வரலைனாலும் சுகர் வந்துருங்க அப்படிங்கிறாங்கல்ல, அப்போ அது மாதிரி நல்ல விஷயமும் நமக்கு வந்து சேரும், தந்தையார் இடத்துல முன்னோர்கள் இருந்தோம் நமக்கு வரும், அது எதுன்னு கேட்டிங்கன்னா நட்பு தயை கொடை, இது 3 வரணுமா,
எல்லாராலையும் கொடுக்க முடியாதுங்க. கர்ணனை ஏன் சொல்கிறோம் கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லைன்னு ஏன் சொல்கிறோம்னா, அவன் எப்படி கொடுப்பான்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க. மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், வயல் வழங்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 மாதம். என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் என்னும் முன்னே பொண்ணும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன் உயிரை தான் கொடுப்பான் தயாநிதி. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இந்த மாதிரி கொடுக்கணுமே நினைச்சு பாருங்க. அந்த கடைசி கட்டத்தில் கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம்லாம் பாடிட்டு வந்து என்ன வேணும்னு கேட்பான் கர்ணன். ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட தானம் பெறலாம்னு வந்தேன். இது இதுவே கேலி கூத்தா இருக்கு பாருங்க. இப்போ அடிபட்டு உடம்புல உயிர் உள்ள இருக்கா வெளியே இருக்கான்னு தெரியாத நேரத்தில் போய் தானம் கேட்குறோம். இப்போ நம்ம லேசாக தலைவலி இருந்தால் யாராவது பிச்சைக்காரர் இருந்தால் அப்படியே போயிடு, குளவெறி தாண்டவ மாட்டிக்கிட்டு இருக்கு. உன் நன்மைக்கு தான் சொல்கிறேன், போயிடு சொல்லவும்ல. அவன் சொன்னா, ஆவியோ நிலையில் கலங்கி அகத்ததோ புறத்ததோ அறியேன், உள்ள இருக்கா வெளியே இருக்கான்னு தெரியல. இப்போ நீ கேட்குற என்ன வேணும்? அப்போ அந்தனாக வந்த அந்த கண்ண பெருமான் சொன்னாராம், உன்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் எனக்கு தரணும். அப்போ கர்ணம் பட்ட சந்தோஷம் யாருமே படலையாங்க. ஏன் தெரியுமா? தரத்தக்கதை கேட்ட நீ. நீ இப்போ வந்து எனக்கு புளியோதரை வேணும்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன்? ஏதாவது ஆர்டர் பண்ண முடியுமா என்னால்? என்னால் என்ன தர முடியுமோ அதை நீ கேட்ட. ஏன்னா தரத்தக்க விஷயம் இருந்துட்டா பொருள் இருந்து கொடுக்குற மாதிரி சந்தோஷம் எதுங்க இருக்கு? ஈத்து வைக்கும் இன்பம் அரியார்கள் மானியதரை வைத்திலக்கும் மண்கணவர். யார்? திருவள்ளுவர். நடுவில் நடுவில் யாருன்னு சொல்லியிருப்பேன் நான். ஏன்னா அது அவர் எழுதுனதா இருக்கு உங்களுக்கு நடு நடுவில் பாட்டு பாடுறது. ஈத்து வைக்கும் இன்பம்னா என்ன தெரியுங்களா? கொடுக்குறப்போ ஒரு மகிழ்ச்சி, அதை வாங்குறாங்கல்ல அவங்க வாங்குறவங்க முகத்தை பார்க்குறப்ப ஒரு மகிழ்ச்சியா சந்தோஷம் வாங்கிட்டு போகிறாங்கல்ல அந்த சந்தோஷம் வேணுங்க, அது பார்க்கணும். இதை திருவள்ளுவர் கேட்குறாரு, இந்த இன்பத்தை சில பேர் இழந்துட்டு வாழ்கிறானே அவனை மாதிரி கொடுமக்காரன் உலகத்தில் உண்டா? டே இல்லைன்னு சொல்லாதரா. அப்புறம் வாங்குற ஆள்லாம் போயிடுவாயிடா, வாங்க ஆள் இல்லைன்னா நீ கொடுக்க முடியாதா? நீ தரத்தக்கதை கேட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்புல பாஞ்சிருந்த அம்பெடுத்து உடம்புல ஓடுற ரத்தத்தை எடுத்து அப்படி அள்ளி அப்படி ஊற்றுற உடனே புண்ணியம்பூரா வந்து சேர்ந்துருச்சு. ஏன்னா அந்த காலத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. பஞ்சபூதங்களை சாட்சியாக வச்சு தான் எதுவும் பண்ணுவாங்க. நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதை வச்சு தான் பண்ணுவாங்க. அப்போ அதனால கல்யாணத்தப்போ பார்த்திங்கன்னா நெருப்பு வளர்க்குறது, இந்த பானிக்கிறடம் தண்ணிங்க இப்போ பண்ணுறது எல்லாம் பண்ணுறதுலாம் வைப்போம். இப்போ இவன் என்ன பண்ணுறான், ரத்தத்தை அப்படி கையில் எடுத்து ஊற்றுனான், அவ்வளவும் கொடுத்தேன். உடனே கண்ண பரமாத்மா அப்படி ஆடி போனார். அவர் கடவுள் தான், ஆடி போயிட்டு என்ன பண்ணார், சடார்னு தன்னுடைய உருவத்தை மாற்றிட்டு யாருக்குமே காண கிடைக்காத மகாவிஷ்ணு உருவமாக மாறி உனக்கு என்ன வேணுமார். திரைக்கதைப்படி அவன்கிட்டருந்து வாங்கத்தான் வந்தார், கொடுக்கணும்னு வரல. ஏன் கொடுக்கணும்னு இவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சொல்லுங்க பார்ப்போம். ஏன் கொடுக்கணும்னு ஏன் வந்துச்சு? அவன் கொடுத்துட்டான், உனக்கு என்ன வேணும்னு உடனே கேட்டு ஏன் கொடுக்கணும்னு யோசனை வந்துச்சு தெரியுங்களா? வாழ்நாளெல்லாம் அள்ளி கொடுத்தான் இல்லையா, அவன் ரத்தம் கையில் பட்ட உடனே இவருக்கும் கொடுக்கணும் போல இருந்துச்சாங்க. அதான் உண்மை. அதெல்லாம் நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நனி நன்றேன்னா என்ன அர்த்தம்? நல்லவனோட சேர்ப்பா, நல்ல புத்தி வரும். கண்ண பெருமானுக்கே அந்த கர்ணனுடைய ரத்தம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு அவன் சொன்னான், எனக்கு என்ன வேணும், உன்னைய பார்க்கணும்னா. அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை, உன்னைய பார்க்கணும்னா தவம் இருந்து பார்க்கணும், முள்ளு மேலே நின்று பார்க்கணும், கல் மேலே நின்று பார்க்கணும், பட்னியாக கடந்து பார்க்கணும், அப்படியும் கூட பார்க்க முடியாது இல்லையா, செத்து அங்கே வந்து பார்க்கணும். ஆனால் நான் எதுவுமே செய்யாமல் உன்னை நான் பார்க்குறேன்னா நான் எவ்வளோ பெரிய ஆள் சொல்லிட்டு எனக்கு என்ன வர வேணும் தானே கேட்குறேன். இன்னைக்கு இல்லை,
நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும். என்ன வார்த்தை பாருங்க, இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதை நீ எனக்கு பொருள் கொடு, அக்கௌண்ட்ல இது கொடு, படம் கொடு, சுவிஸ்விங்கில் படம் போடு சொல்லலை. நானும் எங்கள் துறவியாரும் சுவிட்சர்லாந்து போயிருந்தப்ப அங்கே போய் நின்று அந்த சுவிஸ் வங்கி வாசலில் ஃபோட்டோ எடுத்தோம். ஏன் தெரியுமா? அதில் படம் போட்டால் தான் எடுக்க முடியும், நாங்கள் போடல, அதனால் போட்டால் மாத்திரம் எடுத்தோம். எங்களால் முடிஞ்சது செய்யணும்ல, நம்மளே தான் சொல்லுங்கள், நான் போட்டால் காட்டுறேன். இப்போ உங்கள் தயாரத்தை வச்சுருக்கேன். அவன் சொன்னால் அப்படி ஒரு வார்த்தை, இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருள் வேண்டும். நூல் பலகல்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் படிக்கணும், எல்லா மொழியிலையும் படிக்கணும், எனக்கு அதுதான் விருப்பம். எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போச்சுங்க, படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல. இருந்திருந்தால் கிராமத்திலேருந்து வர்றபோது எங்களுக்கு தெரிஞ்சது தமிழ் மட்டும்தான் இருந்தது, ஆங்கிலம் ஒரு பேப்பர் தான் இருந்தது. ஆங்கிலம் படிக்கக்கூடிய, ஹிந்தி படிக்கக்கூடிய, தெலுங்கு படிக்கக்கூடிய, பாரதிக்கு 11 மொழி தெரியுங்கிறாங்க. எட்டயபுரத்தில் பிறந்ததால் தமிழ், பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம், காசியில் 4 ஆண்டுகள் இருந்ததால் ஹிந்தி சம்ஸ்கிருதம், பாண்டிச்சேரியில் 1908-18 வரைக்கும் 10 வருஷம் இருந்ததால் ஃப்ரெஞ்சு, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு 11 மொழிகள் தெரிஞ்ச பாரதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாம் அறிந்த மொழிகள், நல்லா கேவங்க, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இப்போ நான் என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு நீங்கள் பார்த்த ஊர்களிலே சிறந்த ஊர் எந்த ஊர்? மதுரை. நீங்கள் எந்தெந்த ஊருக்கு போயிருக்கீங்க? எங்கேயும் போனதில்லை. அது நல்லாவா இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். நான் எல்லா ஊருக்கும் போயிருந்த பிறகு எங்கள் ஊரை நான் சொல்லணும், மதுரை மாதிரி வருமா அப்படி சொல்லணும்னு சொன்னால் நான் எல்லா ஊருக்கும் போயிருக்கணும். நியூசிலாந்து தொடங்கி சூரியன் முதல்ல உதிக்க தொடங்குற இடம் அதுதான், அங்கே தொடங்கி அமெரிக்கா வரைக்கும் பயணப்பட்டிருக்கேன்னு சொன்னால் எனக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்த பிறகு எனக்கு மதுரை பெருசாக தெரியுது. ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டில் போயிட்டு இருக்க கூட எப்படா ஒரு அப்படின்னு ஒரு ஏக்கம் வருங்க. ஒரு புலவனே பாடுறாங்க, என்று காண்போம் நீ மதுரையை அப்படிங்கிறான். அவன் அந்த ஊரை விட்டு போகிறான். என்ன சொல்கிறது, பல விஷயங்களை பார்க்கணும், படிக்கணும். இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், அப்படி என்னென்ன தான் படிக்க சொல்கிறீங்க? நான் இந்த மாதத்தில் என்ன படித்தேன், இந்த வாரத்தில் என்ன படித்தேன்னு தான் சொல்லிவிடுவேன். இப்போ என்னுடைய இனிய நண்பர் வைணவ பேரறிஞர் மாப்பேசி அவர்கள், மாப்பே சீனிவாசன் அவர்கள் எழுதின பேச்சில்லா கிராமம்னு ஒரு புத்தகங்க, இங்கே இங்கே இருக்க சந்தியா பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்காங்க, முடிஞ்சால் வாங்கி போங்க. ஐயா தோப்பா அவர்களை பற்றி நான் அடிக்கடி சொல்லுவேன், தோ பரமசிவன். அதுபோல் அவருடைய பேச்சில்லா கிராமத்தை படித்து நான் அப்படியே மறந்து போனேன். என்னுடைய யூடியூப்பில் 2 முறை பேசியிருக்கேன் அதில் வந்த செய்திகளை. அது என்ன பேச்சில்லா கிராமங்கிற தலைப்பே ஆச்சரியமாக இருக்கு. அந்த ஊரில் யாருமே பேச மாட்டாங்க இவ்வளோ, அப்படி இல்லைங்க. அதாவது ஊர் இருக்குமா, ஆள் இருக்க மாட்டாங்களாம். என்ன காரணம் அப்படின்னா, படையெடுப்புகளால் அந்த ஊரில் எல்லோரும் மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்களாம், அல்லது நோயினால் போயிருப்பாங்களாம், அல்லது தண்ணீர் மற்றவை இல்லாதனால போயிருப்பாங்களாம். போனாலும் ஊர் இருக்குமா. இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸில் 400க்கு மேற்பட்ட பேச்சில்லா கிராமங்கள் இருக்கான், அந்த ஆட்கள் இருக்க மாட்டாங்களாம், ஆனால் அந்த ஊர் அந்த கிராமம் இருக்குமா. இது இலக்கிய விளக்கில் இருக்கா, இன்னைக்கு இருக்கா, அவர் எடுத்து சொல்கிறார். நல்ல நல்ல கதைகள் கி ராஜநாராயணன் மாதிரி எடுத்து இலக்கியத்திலிருந்து எடுத்து சொல்கிறார். இப்போ நான் படிச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு கரெக்டாக படிக்கிற புத்தகங்கள் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா என் சரித்திரம் படிப்பேன், ஓஎஸ் ஆவின் என் சரித்திரம். இப்போ முந்தா நாள் தான் அக்டோபர் இது பிப்ரவரி 19 தான் ஓஎஸ் அவர்களுடைய பிறந்தநாள் வந்தது. ஓஎஸ் ஆயர்னா யாருன்னு கேட்டுக்குங்க, உத்தமதானபுரம் வேங்கட்ராமன் சாமிநாதன், தமிழ் தாத்தா உபேசா. அவர் இல்லைன்னா தைரியமாக சொல்லலாம் புத்தக கண்காட்சியெலாம் இருக்க முடியாது. 10 பாட்டும் 8 தொகையும் 11 கீழ்கணக்கும் 50 காப்பியங்களும் அத்தனையும் தேடி 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 சொந்த செலவுலக்கு, அரசாங்கம் ஒன்றும் ஃபண்டு கொடுக்கல, ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கல, மாட்டு வண்டியில் அதில் இதில் எல்லாம் ஓடி தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரதுக்குள்ள அவர் பட்ட பாடு இருக்கு பாருங்க, அடேயப்பா. அதில் குறிஞ்சி பாட்டுன்னு ஒன்று இருக்குது, 10 பாட்டில் 99 மலர்கள்ங்க அதில் சொல்லப்பட்டிருக்கு, 99 மலர்கள். இந்த 99 மலர்களை அவர் ஒரு வரியில் படிச்சுட்டார், 99 மலர் இருக்குன்னு.
ஏடு கிடைக்க மாட்டேங்குது, தேடு தேடுன்னு தேடுறா இருக்கு. அவருக்கு தூங்க முடியல, படுக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, தேடிக்கிட்டே இருக்காரு. அரசாங்கம் ஒன்றும் ப்ராஜெக்ட்லாம் கொடுக்கல, ஏழாம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து கொடுக்கணும்லாம் சொல்லலை. கடைசியில் திருநெல்வேலிக்கு போயிருந்த போது அவருடைய நண்பர் என்ன பண்ணாரா, எங்கள் மாமனார் வீட்டில் சில ஏடுகள் இருக்கு, நான் அங்கே போக மாட்டேன், ஆனாலும் கூட என்ன உங்களுக்காக நான் போய் எடுத்து வர்றேன். எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுக்குறாருங்க. அவர் அதை நிலா வெளிச்சத்தில் பக்கத்தில் பெருமாள் ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்காராம். அப்போ தீவெட்டியை பிடிச்சிருக்காங்களாம், தீவெட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை பார்க்குறாரு. அதில் அத்தனை செய்திகள் அந்த பூக்கள் பேர் பூரா வரிசையாக பார்த்த உடனே அப்படியே கண்ணு கலங்கி போச்சாங்க. நிலவில் மலர்ந்தவை, நிலவில் மலர்ந்த முல்லை, அவர் அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காருங்க. எப்படி எனக்கு அந்த இது கிடைச்சது, குறிஞ்சி பாட்டில் அத்தனையும் எப்படி கிடைச்சது, படித்து பார்த்தா தான் கண்டதும் கேட்டதும் நினைவு மஞ்சரி, படித்து பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோ சுலபமாக நம்மெல்லாம் ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிட முடியாது. இங்கே திருமயம் பக்கத்தில் ஐயாவுக்கு தெரியும், மிதலைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, 96 ஊர்களில் ஒன்று மிதலைப்பட்டி. அங்கே அதை பற்றி ஒரு இது எழுதுகிறாருங்க உவேசா அவர்கள். அங்கே வாழ்ந்துகிட்டு இருந்த கவிராயர் ஒருத்தர் வெளியூருக்கு போயிட்டு வந்தாராம். வந்தவர் திருமயத்தில் இறங்கிட்டார். இறங்கிட்டாருன்னு என்ன அர்த்தம், எங்கிட்ட வந்த வண்டியில் ஏறி இறங்கிட்டார். இந்த 150 வருஷத்துக்கு முதல்ல எழுதுறது. அப்போ ரயிலெலாம் வரல, அங்கே ஒரு வண்டிக்காரன் இருந்திருக்கான். அந்த வண்டிக்காரன்ட்ட, எப்பா என்னை கொண்டு மிதலை பற்றி விட்டுறியா, 3 பணம் தரணும், தர்றேன், காலை சாப்பாடு போடணும், ஏன்னா வண்டி போய் சேர நேரம் ஆயிரும், மாட்டுக்கு புல் போடணும், போடலாம்ப்பா. சரி, நிலா வெளிச்சத்தில் வண்டி, மாட்டு வண்டி, ஒத்த மாட்டு வண்டி போகுது. அவன் கேட்டான் இவரை பார்த்து, ஐயா உங்களை பார்த்தா புலவர் ஒரு மாதிரி இருக்குது, எங்கே போயிட்டு வரீங்க, என்னப்பா சொல்கிறது, இந்த பகுதியை ஆண்ட வெங்கலப்ப நாயக்கர்னு ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தார், அவருடைய காலத்தில் எங்கள் அப்பா தாத்தா எல்லோரும் நல்லா இருந்தாங்க, நான் இருக்க வீடு அவர் வீடு தான், அவங்களுடைய சமஸ்தானம் இப்போ இல்லை, அவங்க சந்ததியினர் யாருன்னு எங்களுக்கு தெரியல, இன்றைக்கி நாங்கள்லாம் ஊர் ஊராக போய் அலையிறப்பா, நல்லா கவனிங்க, ஒரு காலத்தில் மன்னர்கள் புலவர்களை காப்பாற்றினார்கள், தமிழை காப்பாற்றினார்கள், திருமடங்கள் தமிழை காப்பாற்றியது, புலவர்களை காப்பாற்றியது, திருவாவூர்துறை ஆதீனம், தருமபுரம் ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் பிறகு ஜமீன்தார்கள் காப்பாற்றினார்கள். அதுதான் இந்த ஜமீன்தாரை சொன்னார், அதெல்லாம் ஒரு காலம் சொல்லிட்டு அப்படியே அசந்து தூங்கிட்டாருங்க. யார் புலவர், வண்டி போகுது, போய் வீட்டில் நின்றுச்சு, எழுப்பினார் வண்டிக்காரர், எந்திரிங்க எந்திரிங்க, ஒரு அப்பா வந்துருச்சா, ஒரு கொஞ்சம் இருப்பா, நான் உள்ளே போய் பணம் எடுத்து தரேன் அப்படின்ட்டு உள்ளே போய் வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த வண்டிக்காரருக்கு 3 ரூபா கொடுத்துரு, காலை சாப்பாடு போட்டு அனுப்புங்க, இவர் பணத்தை கொண்டு போனால் திரும்பி வந்து வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு, வாங்க மாட்டேனா, பணம் கூட கேட்குறானோ, மீட்டருக்கு மேலே 2 ரூபா கொடுத்து இப்போ முடியல, அது மாதிரி எதுவும் கேட்குறாப்புலையோ அப்படின்னு நினச்சி, அப்பா பேசின பணத்தை கொடுத்தாச்சு வாங்கிக்கோ. அதுக்கு அந்த வண்டிக்காரர் சொன்னார், ஐயா நீங்கள் ராத்திரி சொல்லிட்டு வந்தீங்கல்ல, உங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றிய வெங்கலப்ப நாயக்கருடைய கடைசி வாரிசு நான் தான் ஐயா, கொடுத்த இடத்துல நாங்கள் திருப்பி வாங்க மாட்டோம் ஐயா, எனக்கு பசிக்குது உண்மைதான், என் மாட்டுக்கு புல் வேணும் உண்மைதான், ஆனால் கொடுத்ததை திரும்பி வாங்கும் வழக்கம் எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டு கம்பீரமாக அவர் மாட்டை ஓட்டிக்கொண்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றார். பரம்பரை குணம் அப்படின்னு அதுக்கு தலைப்பு கொடுக்குறாருங்க. சொல்லுங்கள் பார்ப்போம், குறும்படமாக எடுத்தால் எப்படி ஓடுங்கிறீங்க, எங்கே எடுக்கிறோம், பெரும்பாலும் பிள்ளை காணா போகிறதா எடுக்கிறோம், 96 படம் பார்த்துருக்கேன் நான், என்ன ஆப்புறமோ தெரியல, வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் நல்ல பயிற்சி பெற்றைகள் வச்சு பாடமாக எடுத்தால் எடுக்கலாங்க. நான் ஒரு முறை இங்கே ஃபிலிம் சிட்டியில் சென்னையில் 10 பாட்டில் மதுரை காஞ்சின்னு ஒரு நூல் இருக்குது, மாங்குடி மருதனார் எழுதுனது, அது அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாள் எந்த நாள்னு கேட்டால் திருவோணம் அன்றைக்கு
அரங்கேற்றம் செய்யப்பட்டது. ஓணம் நன்னாள் கேரளாவில் திருவிழாவை கொண்டாடுறாங்க. அது தமிழ்நாட்டு பண்டிகைங்க. ஏன்னா கேரளாவும் நம்மளோடு தான் இருந்தது, தமிழ்நாட்டு பண்டிகை. அதுக்கு என்ன ஆதாரம்னா, மதுரைக்காஞ்சி அரங்கேற்றம் பண்ணப்பட்ட நாள் அந்த நாள். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு கிடைக்குது பாருங்க. மதுரைக்காஞ்சி சொல்லப்படுற செய்திகள் அத்தனை அருமையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதனுடைய அருமை தெரியும். மதுரைக்காஞ்சியை உவேசா தொகுத்து வச்சார். அதே போல் பத்துப்பாட்டை தொகுத்தார், எட்டு தொகையை தொகுத்தார். பரம்பரை குடம்னு அவர் சொல்கிறப்ப அந்த செய்தி நமக்கு அவ்வளவு ஆச்சரியத்தை கொடுத்தது. நூல் பல கல்னு நான் சொல்கிற போது எதுக்காக படிக்க சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், படிக்க படிக்க ஆனந்தம் ஏற்படுங்க. இங்கே இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் திருஞான சம்பந்தர் வந்து எலும்பை பெண்ணாக மாற்றினார்னு நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். சாம்பல்லிருந்து பெண் எழுந்து வந்தான்னு படிக்கிறோம். இதை நான் ஒரு இடத்துல பேசுகிறப்ப கீழே இருந்த ஒருத்தர் கேட்டார், என்ன ஒரு அளவு இல்லையா, செத்தவரை எழுப்பினார்னு சொன்னால் கூட பரவாயில்ல, சாம்பல்லிருந்து வர்றாருன்னு சொல்கிறீங்களே. புராணத்தில் இருக்குது, ஃபீனிக்ஸ்னு ஒரு பறவை சாம்பல்லிருந்து வருதுன்னா அதை மாத்திரம் கைதட்டி வரவேற்கிறீங்கள, அது ஒத்துக்கிறீங்க, இதை ஒத்துக்கிற மாட்டீங்களா, என்ன அர்த்தம்? புராணங்களில் இருக்குது, அவர் ஒவ்வொரு பாட்டாக பாடுறப்ப அந்த உருவம் பெற்று வந்தது அப்படிங்கிறத சொல்கிறப்ப, திருவோணம் காணாமல் போனையே பூம்பாவாயின்னு அவர் சொல்கிறாரு. திருவோணம் நம்முடைய பண்டிகையாக இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறேன். இங்கே ஃபிலிம் சிட்டியில் மதுரை காஞ்சியை நான் பாடமாக நடத்தினேன். அதை நான் நடத்தி முடித்தோடனே அவங்க குறும்படம் எடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணதுங்களா, நான் சினிமாவில் இருக்கிறதுனால, ஓரளவுக்கு சினிமாவில் இருக்கிறதுனால ஒரு 30-35 படம் நடிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 2 படத்தை நடிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில் கூட விருமன் படத்துக்கு டப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன், மே மாதம் வருது, பார்த்துருங்க. அப்புறம் விஜய் சேதுபதி படம் ஒன்றில் அந்த ஹீரோயினுக்கு எப்போ மூலம் அப்பாவை வர்றேன். ஆமாம், வேறு வழி என்ன செய்யுது. ஆமாம், அது வந்து அந்த பொண்ணு வந்து மிஸ் இந்தியா, இப்போ 2018 மிஸ் இந்தியாவை நடித்த பொண்ணு, நடித்த பொண்ணுன்றேன், மிஸ் இந்தியாவை வந்த பொண்ணு, அதுக்கு அப்பாவை நடிச்சிட்ருக்கேன். இல்லை நடிக்க மாட்டேன், அதை பார்த்துங்க. ஆ இல்லை, அங்கே நான் எப்படி பாடம் நடத்துகிறேன்னு சொன்னேன் கேட்டிங்கன்னா, மதுரை காஞ்சியில் எதெல்லாம் லாங் ஷாட்டு, இன்றைக்கி போடுறோம்ல ட்ரோன் ஷாட்டுன்னு சொல்கிறோம்ல, எதெல்லாம் மேலேருந்து காட்டக்கூடிய ஷாட்டு, எது க்ளோஸ்அப்பு, எது டைட் க்ளோஸ்அப்பு, இதெல்லாம் நான் வரிசையாக சொன்னேங்க. உதாரணமாக அந்த அதிகமான வரிகள் கொண்டது மதுரை காஞ்சி தான். அதில் முழு மதுரையை நேர்முக வர்ணனை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கிரிக்கெட் நேர்முக வர்ணனை பார்க்குறீங்கல்ல, முழு வர்ணையை நேர்முகம் பண்ணுவாங்க. அதில் இரவு நேரத்து காவலர்கள் போகிறதும் இவங்க போகிற நேரத்தில் திருடர்கள் தயாராகிறதுன்னு சேர்த்தே சொல்கிறாரு. திருடர்கள் எப்படி இருப்பானா, கருப்பை இதோட கருப்பு உடை அணிஞ்சு எண்ணெய் தேய்ச்சிருப்பானா மேலெல்லாம், ஏன்னா பிடிச்சா வலிக்கிட்டு போயிடுறதுக்காக. அவன் குறுவாள் வச்சுருக்கானா, அதே போல் அவனை பிடிக்கிறதுக்காக இவங்க கையில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, இவங்க கையில் ஆயுதம் வச்சுருக்காங்களாம், அதில் மீன் சின்னம் பொறிச்சிருக்கான். இப்போ நீங்கள் க்ளோஸ் அப்பில் காட்டிக்கலாம் இல்லையா, அவன் கையில் கயிறு வச்சுருக்கானா, அந்த கயிறு முன்னாடி உடும்பு தொங்கு தான். உடும்புங்கிறது ஒரு நீங்கள் டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்பீங்க, அந்த உடும்பை அப்படி சுற்றி மேலே போட்டோம்னா அது பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சி ஏறி போயிடலாம். இந்த உடும்பு முடியா பிடிச்சாண்டா அப்படின்னா இல்லையா, உடும்புங்கிறது ஒரு ஓனான் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். உடும்பு முட்டையே பற்றி இப்போ புராண இதில் இருக்குது, இலக்கியத்தில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உடும்பு கறியும் மூங்கில் அரிசியும் சேர்த்து புலவு சமையல் சமைச்சு புலவர்களுக்கு கொடுத்ததாக மலைபடுகடாம் என்ற ஒரு நூலில் இருக்குது. மொத பிரியாணி நம்ம ஆளுக்கு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்படி உட்காந்து படிக்கிறீங்க வேலையத்துக்கு போய்? ஆ, உன்னை படிக்கிறப்ப பசிக்கணும் நமக்கு, உன்னை படிக்கிறப்ப ருசிக்கணும் நமக்கு, உன்னை படிக்கிறப்ப பார்த்த மாதிரி இருக்கணும். ரஷ்யா போயிருந்தேன், அந்த தெருக்கள் வீதிகள் வழியாக போகிறப்ப எனக்கு புதுசு மாதிரி தெரியல. உடனே நீங்கள் பூர்வ ஜென்ம நினைவு வந்துருச்சு நினைச்சிடாதீங்க, நெஞ்ச பரப்புதல் படத்தில் மாதிரி. ரஷ்ய நாவல்கள் மொழிபெயர்ப்பு, அந்த காலத்தில் என்சிபிஹெச்சில் போடுவாங்க மொழிபெயர்ப்பு. இப்போ என்னுடைய பப்பாசியினுடைய முன்னாள் தலைவர் சண்முகம் அவர்கள், அவங்க நிறைய புத்தகங்கள் எனக்கு கொடுப்பாங்க, கூட லியோ டால்ஸ்டாயினுடைய கதைகளை போட்டிருக்காங்க.
அந்த கதைகளை படித்து படித்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த தெரு வழியாக போனால் எந்த ஆறு வரும், எது இப்படி வால்கா முதல் கங்கை வரை, இவருடைய புத்தகம் அடிக்கடி நான் சொல்லுவேன். ராகுல சாங்கித்யாயன் 33 மொழிகள் தெரிஞ்சவர், அந்த வீதி சந்தெல்லாம் இருக்கிற மாதிரி வர்ணனை இருக்குதுங்க. அப்படியே படித்து 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 கேட்டு கேட்டு கேட்டு, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல இந்த பரம்பரை குணத்தில் மிதலைப்பட்டி திருமயம், இரவு நேரம் வண்டியில் போகிறது, அவங்க பேசிட்டு போனாங்க, அப்படியே பதிவாகும். நமக்கு கேட்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கிட்டோம்னா அத்தனை விஷயங்களை சொல்ல முடியும். அப்போ திரைப்படமாக பண்ணுவதற்கு 1000 கதைகள் நம்மகிட்ட உண்டு, நிறைய படிங்க. ஒரே ஒரு வார்த்தையோடு முடிச்சிடுறேன். துன்பம் வர்றப்ப அந்த துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கு எல்லா மதங்களிலும் நமக்கு ஆறுதல் வார்த்தைகள் இருக்கின்றன. இஸ்லாம் ஆறுதல் வார்த்தையை சொல்கிறது, கிறித்தவம் சொல்கிறது, புத்தர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார், ஏய் ஆசைப்படாத பட்டேன்னா துன்பம் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். நம்மளும் சொன்னார், ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் சொல்லிட்டாரு. எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்ப ரெண்டு விஷயத்தை சொல்லுவாங்கங்க. என்னன்னு கேட்டால், ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் படிக்க சொல்லுவாங்க. ஏன்னா சீதை துயரிட்டு இருந்தபோது அந்த துயரை நீக்குவதற்கு அனுமன் வந்த இடம் சுந்தரகாண்டம் தான். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம், 6 பகுதி தான் மொத்தம். சுந்தரகாண்டத்தில் சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம், அழகுன்னா அழகு. சீதையினுடைய வர்ணனை, இலங்கையினுடைய வர்ணனையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் போயிருந்தேங்க இலங்கைக்கு, நுவரேலியாங்கிற பகுதி தான் சீதை வச்சிருந்த அந்த சிறை வச்சிருந்தா அசோகவனம் இருக்கிற இடம் அங்கே தான் இருக்குது இன்னமும். நான் கூட பார்த்தேன், எதுக்கு அந்தமாக அவசரப்பட்டு முடிவெடுத்து போச்சு அப்படின்னு, அவ்வளோ அருமையான இடங்க. 6 அருவி, மான், குயில், யானை எல்லாம் இருக்குங்க. காலையில் நான் வாக்கிங் போனீங்கன்னா மேகம் கூட வருதுங்க நம்மளோட, அப்படி இடம் நுவரேலியா. சுந்தரகாண்டம் படிக்கிறப்ப மனதில் வருத்தம் நீங்கும்பாங்க. நாடுகளில் மழை பெய்யலைனா விராடபருவம் படிக்க சொல்லுவாங்க. 12 காலம் காட்டில் இருந்துட்டு 1 வருஷ காலம் ஒழிஞ்சிருக்கணும், உங்களை கண்டுபிடிச்சிட்டோம்னா உங்களை திருப்பி 12 வருஷம் காட்டுக்கு அனுப்புவோம் சொல்லிடுறான் துரியோதனை. 1 வருஷ காலம் பாண்டவர்களும் பாஞ்சாலியும் ஒழிஞ்சிருந்த இடம் எது, விராட என்னுடைய தேசம். தர்மன் கங்கபட்டருங்கிற பேர்லையும், பீமன் பலாயனங்கிற சமயக்காரனாகவும், அர்ஜுனன் பிருகநிலைங்கிற பேடி வடிவத்தோடும், அதே போல நகுல சகாதேவர்கள் தாமக்கரந்தி தந்தரிபாலன் என்கின்ற பேரில் குதிரையும் பசுக்களையும் பார்த்துக்கிற மாதிரியும், பாஞ்சாலி ஒப்பனை பெண்ணாக ஃபஸ்ட்டு மேக்கப் உமன் அவதாங்க. இவங்க 5 பேரும் ஒழிஞ்சிருந்த இடம், அப்போ 6 பேர் அந்த பெண்ணை சேர்த்து 6 பேர் ஒழிஞ்சிருந்த இடம். அதுலேருந்து ஒரு விஷயத்தை மாத்திரம் எடுத்து என் நண்பர் கமலஹாசன் சொன்னேன் நான், அவன் பிருகநிலைன்னா சாபத்தின் காரணமாக பேடி வடிவத்தை எடுத்துக்கிறான் அர்ஜுனன், அவனை குதிரை ஓட்ட சொல்கிறாங்க, வண்டி ஓட்ட சொல்கிறாங்க, யார் அந்த அரசனுடைய மகனுக்கு. இந்த அரசனுடைய மகன் கௌரவர்கள் படையை பார்த்துட்டு ஓடிடுறான். இப்போ இந்த அர்ஜுனன் விரட்டி போகிறான், ஓடாத ஓடாத ஓடாதன்றான். அப்படி அப்படி 3 சுத்து சுற்றுறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. 3வது சுற்றுல அவன் அர்ஜுன்னா வெளியே வந்தான். இதுதாங்க விஸ்வரூபம் படம் தெரியுமா உங்களுக்கு, அந்த கையை கட்டி போட்டு பார்க்க பார்த்தீங்களா, அவுத்து விட்டவுடனே எந்திரிச்சு அடிப்பார்ல, எவன் என்று நினைத்தான். அந்த ஒரு வரி அதில் சொன்ன உடனே அதுலேருந்து 100 விஷயம் எடுக்க முடியும். பிராடபருவம் படித்தா மழை பெய்யுங்கிற நம்பிக்கை இன்னைக்கு உண்டு. துன்பமில்லாத மனிதர்கள் உலகத்தில் இல்லை, துன்பத்தை போக்குவதற்கு தான் இலக்கியங்கள். அதை அருமையாக சொன்னாங்க, மனித நேயத்தை பற்றி சொன்னாங்க, நல்ல விஷயங்களை சொன்னாங்க. என்ன கிடைச்சாலும் படிக்க பாருங்கள், படித்ததை சொல்லி பழகுங்க, பேசுங்க. தமிழ் படிக்கிறது மறந்து போச்சு, பேசுறது மறந்து போச்சு. சமீபத்தில் ஒரு கல்யாணம் தான் தமிழ் வழி மரபு கல்யாணங்கள் நடத்தி வைப்பேன். நடத்தி வைக்கிற போது நான் எத்தனையோ விஷயங்களை பார்த்துருக்கேன். அப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளையை படிக்க சொல்கிறப்ப அந்த உறுதிமொழி பத்திரத்தை அவங்க வாசிக்கிறப்ப படுற பாட்டை பார்த்தா அடையப்பா பெரிய கஷ்டமாக இருக்கு. ஒரு மாப்பிள்ளை என் கையிலேயே கொடுத்தாரு, நீங்கள் படிங்க, நான் திருப்பி படிக்கிறேன். அப்புறம் நான் தான் படித்தேன், மணமகனாக்கிய நான். அதில் ஒருத்தர் ஆர்வமாக கேட்டார், அப்புறம் என்னாச்சு, ஒன்றும் அவளை பேசாமல் இருக்கணும்,
இல்லை நம்ம கவலையாக இருக்குல்ல, நம்ம பேச தெரியலன்னா என்னங்க, நம்முடைய முன்னோர்களுக்கு படிக்க வாய்ப்பு இல்லைங்க. நம்ம தமிழ் படிக்கலைன்னா அப்புறம் என்னதான் மரியாதை சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு பேச தெரியாது, அப்புறம் என்னங்க தெரியும் நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மொழி இல்லையா ஆங்கிலம், ஆள்றப்போ தாங்க நமக்கு அதிகாரி யாரு, அப்போ கூட அவன் ஒன்றும் சொல்லலைங்க, நீ தமிழ் பேசிக்க வேண்டாம். ஆனால் இன்றைக்கி நமக்கு பயமாக இருக்குது, நான் வேறு மொழி படிக்க வேணாம்னு நான் சொல்லலைங்க. எத்தனையோ வாசல் இருந்தாலும் ஜன்னல் இருந்தாலும் வீட்டில் வாசப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். எல்லா மொழியும் ஜன்னலுங்க, தமிழ் மொழி வாசப்படிங்க, உள்ளே வாங்க படிங்க தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.